வணக்கம், திஸ் இஸ் கலாதேவி, வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு 3 days வந்து டூர் மாதிரி போயிருந்தோம், ஃபேமிலி ட்ரிப் மாதிரி போயிருந்தோம். ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டு, வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். வருஷம் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு ஃபேமிலியாக போயிடுவோம், அதாவது பங்காளிங்கள்லாம் சேர்ந்து போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால நாங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம். எப்பயுமே 18th, அதாவது May 1st அன்னைக்கு நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலில் தான் இருப்போம். இந்த டைம் வந்து ஒரு பர்சனல் ரீசனுக்காக அதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோம். மே மாதம் போக வேண்டியது ஆகஸ்ட் மாதம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தள்ளி வச்சாச்சு அந்த ட்ரிப்பு. ஸோ அதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு அதுக்காக அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் வந்து நாளைக்கு நாங்கள் ட்ரிப்புக்கு கிளம்புறோம் அப்படின்னா முதல் நாள் தான் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து அவசர அவசரமாக பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா போன வீக் வந்து எங்களுக்கு கூழ் ஊற்றுற வேலை இருந்துச்சு, நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லோரும். ஸோ அந்த வேலையில் பிஸியாக இருந்துட்டதுனால ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க முடியல, அதனால் அந்த டைம் நைட்டு தான் அவசர அவசர அவசரமாக எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு ஒரு லக்கேஜ் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். ஏன்னா கொஞ்சம் லக்கேஜ் எங்களுக்கு கூட இருந்துட்டதுனால எங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. எனக்கு ஒன்று, ஹஸ்பண்ட்க்கு ஒரு சூட் கேஸு, அப்புறம் ஒரு பேக் மாட்டிக்கிட்டோம். பட் எக்ஸ்ட்ராஸ் இந்த நிறையா இருக்கும் இல்லையா, அந்த என்ன சொல்கிறது, இந்த போர்வை பெட்ஷீட்லாம் இருக்குல்ல போத்திக்கிறதுக்கு, அதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அப்புறம் சாப்பாடும் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போய் ட்ரெயினில் வச்சு சாப்பிட்டோம். அங்கே நாங்கள் வாங்கி சாப்பிட மாட்டோம் எப்பயுமே. எப்பயுமே நாங்கள் சாப்பாடு எல்லோரும் சேர்ந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எல்லா நாங்கள் எல்லோரும் குரூப்பாக தான் வருவோம் இல்லையா, அதனால் அவங்கவுங்க வீட்டிலேருந்து எல்லோரும் எடுத்துகிட்டு வருவாங்க, நாங்களும் எடுத்துகிட்டு போவோம். ஸோ எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம். இந்த மாதிரி தான் வருஷம் நடக்கும். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது, அந்த வருஷத்தில் ஒரு நாள் தான் நாங்கள் எப்பயுமே அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ அதனால எங்களுக்கு லக்கேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு நிறைய எடிட் பண்ணாமல் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த டூர் வீடியோ வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டால் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஜஸ்ட் எடிட் பண்ணாமல் ராவாக போட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் முக்கால்வாசி எடிட் பண்ணாமல் தான் போட்டிருக்கேன். ஸோ வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஊருக்கு போகிறதுக்கு இப்போ ரெடி ஆயாச்சு, கிளம்பியாச்சு. நாங்கள் எப்போவுமே குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, சாமிக்கு விளக்கேற்றிட்டு கற்பூரம் காமிச்சிட்டு எங்களோட லக்கேஜ் எல்லாமே சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு, ஸோ கற்பூரம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாமிக்கிட்ட உத்தரவு வாங்கி பொங்கல் வச்சு தான் சாமி கும்பிடுவோம். சாமிக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி போவோம். இந்த டைம் லக்கேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாக, ஹஸ்பண்ட்க்கு தனியாக, தனித்தனியாக தான் பேக் பண்ணிக்கிட்டோம். இல்லைனா வருஷம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஒரே லக்கேஜ் தான், ஒரே சூட் கேஸை வச்சுக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்குவோம். இந்த டைம் வந்து எங்களுக்கு டேஸ் நிறையா, ஒரு 3 days வந்து ட்ரிப்பு அப்படின்றதுனால பத்தாது, துணியெலாம் வச்சோம்னா பத்தாததுனால ஆளுக்கு ஒரு சூட் கேஸ் எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் ஒன்று கேரி பண்ணிப்பேன், அவங்க ஒன்று கேரி பண்ணிப்பாங்க. அப்புறம் அத்தை மாமா அவங்க ரெண்டு பேரும் ஒரு பேக்கில் தனியாக வச்சுக்கிட்டாங்க, அது கொஞ்சம் பெரிய பேக் தான், அவங்க ரெண்டு பேருக்கும் அது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ கிளம்பிட்டு வீடெல்லாம் கரெக்டாக எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்துட்டு வீடை பூட்டிட்டு நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். இங்கேருந்து நாங்கள் எக்மோருக்கு கேப் புக் பண்ணிக்கிட்டோம். எங்கள் காரை எடுத்துகிட்டு போய் எக்மோரில் விட்டுருக்கலாம், பட் 3 days இருக்கிறதுனால கொஞ்சம் காசு அதிகமாகும். நமக்கு நைட்டு வந்து அங்கேயே இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு ஆகும்னு சொல்லிட்டு தேவையில்லை, அதனால நம்ம இங்கேருந்து கேப் போட்டு போயிடலாம். வரும்போது ரிட்டன் வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, ரிட்டனுக்கு வந்து செங்கல்பட்டு வரைக்கும் தான் ட்ரெயின் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் எங்கள் காரை எடுத்துகிட்டு போய் எங்கேயும் விட்டுட்டு போகிறதுக்கு வசதியாக இல்லை, அதனால் வந்து கேப் போட்டு போயாச்சு. எல்லோரும் ஆண்டி வேலை இருக்கும்போதே அவங்கவுங்களும் தனித்தனியாக ஃபேமிலியாக செல்ஃபி எடுத்துகிட்டு குரூப்பில், எங்களுக்கு ஒரு தனியாக குரூப் இருக்குது அதனால் அந்த குரூப்பில் போட்டு விட்டாங்க, நாங்கள் வந்துட்டுருக்கோம் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்தே எங்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் ஒன்றா மீட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஜாலியில் எல்லோரும் ஹாப்பியில் இருந்தோம். எக்மோர் ரீச் பண்ணிட்டோம், இப்போ ட்ரெயின் ஏறி ட்ரெயின் கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் எங்களோட அட்ராசிட்டி வந்து நீங்கள் எடிட்டிங் எல்லாமே பாருங்கள், வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி. என்ன சொல்கிறோம், Hi friends. Hey. Hi. No, I love it.
வீட்டுக்கு கொண்டு போய் வாச்சு. அப்புறமா அதை எடுத்து இருங்க. யாரு கிட்ட? டிக்கெட்டே கன்ஃபார்ம் ஆகலையா? ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலியிலேருந்து 58 மெம்பர்ஸ் போயிருந்தோம். ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே எங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அதனால் எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒரு அதர்ஸ் வந்து ஒரு 10 இல்லைனா 20 தான் இருப்பாங்க. ஸோ எங்களோட ரகில் தான் அங்கே ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. நைட்டு ஃபுல்லாக ரகலையெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4:30 வந்து ரீச் ஆகிடுச்சு சாத்தூரில். ஆக்சுவலாக சாத்தூர் வரைக்கும் தான் நாங்கள் டிக்கெட் எடுத்துருந்தோம். அங்கேருந்து பஸ்ஸு புக் பண்ணிக்கிட்டோம் நாங்கள், முன்னாடியே புக் பண்ணி வச்சாச்சு. அந்த பஸ்ஸில் தான் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ஒரு 2 கோயில் பார்க்கணும். எங்களோட குலதெய்வம் 2 இடத்துல இருக்குது. ஒன்று சோழசாமி கோயில், இன்னொன்று வந்து 5 வீட்டு சாமி கோயில். எல்லாமே மதுரைக்கு அந்த சைடு தான் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இவங்க தான் எங்கள் குலதெய்வ கோயில். அவங்க ரெண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கற்குவேல் அய்யனார் கோயில் வந்து தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கேயும் போயிட்டு அதுக்கப்புறம் குற்றாலம் போகலாம். இதுதான் ஆக்சுவலாக எங்களோட பிளானு. அதுக்கேற்ற மாதிரி மார்னிங் சாத்தூர்லேருந்து இருக்கன்குடி ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் தான் இருந்தோம். சாமி பார்த்துட்டு எல்லோரும் மார்னிங் ஃபுட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. நாங்கள் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபுட்டு தான் இந்த வாட்டி கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. இப்படிலாம் சுத்தமாக அவ்வளோவா நல்லாவே இல்லை. போய் கேட்டதுக்கு ஏதோ அனுப்புகிற மாதிரி பதில் மட்டும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ மார்னிங் ஃபுட்டு வந்து சரியில்லை. ஸோ ஓகே, இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாச்சு. நம்ம இந்த மாதிரி எப்பயாவது வர டைம் வந்து நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி இது பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். கோயிலில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. அதனால் சாமியை வெயிட் பண்ணி பார்த்தோம். க்யூவில் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம். வந்து வெளியில் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்தது. இன்றைக்கி முதல் நாள் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருந்தது, பார்க்கவே தெரிஞ்சிருந்தது. கீழெலாம் ஈரமாக இருந்தது. பட்டு நாங்கள் போகிற அன்றைக்கி கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி. அதனால் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் பஸ்ஸுக்கிட்ட நிற்கும்போது ஐஸ் வண்டிக்காரங்க நாங்கள் குரூப்பாக வந்ததை பார்த்துட்டு வந்துட்டாரு, பஸ்கிட்ட வந்துட்டாரு. ஸோ அவங்கக்கிட்ட ஐஸ்லாம் வாங்கி எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம்.
ஆக்சுவலாக எனக்கும் ஐஸ் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. எனக்கு ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும், ஐஸ்னாலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அன்னைக்கு தலைக்கு குளித்ததுனால எனக்கு கொஞ்சம் பயம், எங்கள் தலைவலி வந்துருமோ, நம்ம என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். பட் எல்லோரும் சாப்பிட்டாங்க, நான் பார்த்துட்டு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்துட்டேன், வேறு என்ன பண்ண முடியும். ஸோ இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து எங்கள் கோயிலுக்கு, இதை வந்து இந்த கோயில் வந்து நாங்கள் சின்ன கோயில் அப்படின்னு சொல்லுவோம். எங்களுக்கு ரெண்டு கோயில் இருக்கு இல்லையா, அதில் வந்து சின்ன கோயில் எப்போதும் என்றான் சோழ சாமியை சொல்லுவோம். இன்னொரு கோயில் ஐந்து வீட்டு சாமின்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள வந்து பெரிய கோயில் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நாங்கள் சின்ன கோயிலுக்கு தான் வந்தோம். அத்தை வந்து அத்தை மாமாவும் மொட்டை எடுக்கிறாங்க இங்கே எங்கள் குலதெய்வ கோயிலில். ஸோ நான் வந்து பூமுடி கொடுத்துக்கிட்டேன் இந்த வட்டியும். ஸோ அதனால என் மொட்டை அடிக்கிறதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, நானும் பூமுடி கொடுத்துட்டேன். எங்க குலதெய்வ கோயில்ல எனக்கு பூமுடி கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசை இருந்தது, அதனால வந்து இந்த வட்டி நான் பூமுடி கொடுத்துட்டு வந்தேன். போன வட்டியும் கொடுத்தேன், இந்த வட்டியுமே கொடுத்தாச்சு. போட்டு வாயிலாம் குழப்பம் இல்லை, நீங்கள் சரி வை வைக்கா குளக்கட்ட ஒரு வாரம் வாய்க்கா சாப்பாடு வச்சு ஒரு வாரம் வைக்காது சாமி கும்பிடுறாரு. ஸோ சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து எங்கள் சின்ன கோயிலில் தான் எங்களுக்கு ஸ்டே, அதனால் இன்றைக்கி யார் நாங்கள் நேற்று நைட்டு ட்ரெயின்லேயும் தூங்கலை, இன்றைக்கும் தூங்கவே போகிறதில்ல, அதனால் உட்காந்து விளையாடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாம் சாம்பாரட்டு கேம்லாம் வச்சு விளையாடிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதோட எஃபெக்டே எனக்கு மார்னிங் ஒரு 3:15 போல் காமிச்சிச்சு, ஏன்னா ஒரே வாமிட்டு ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வாமிட்லாம் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பயந்துட்டேன், ஐயோ நாளைக்கு குற்றாலம் தெரிஞ்சு பெரிய கோயில் குற்றாலம் நான் வேற போகணுமே, என்ன ஆகும் தெரியலையே ஹெல்த்துக்கு அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் ஓகே நார்மல் எதுவும் பிரச்சனை இல்லாமல் ஆயிடுச்சு. நிறைய சாப்பிட்டது செட் ஆகலை என்னன்னு தெரியல, நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. குச்சி மணி முடிஞ்சவனுக்கு சரி 5 மணி, நீ நேற்று கோயிலுக்கு 5 மணி, சரி நேற்று கோயிலுக்கு 5 மணி, நீ கோயிலுக்கு போனே, நீ 5 மணிக்கு கோயிலுக்கு போனிச்சு போனிச்சு நீ 5 மணி கோயிலுக்கு போனிச்சு. ஸோ இங்கே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே சாமி பார்த்துட்டு அய்யனார் சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் பெரிய கோயிலுக்கு போனோம். ஸோ கருக்குவேல் அய்யனார் கோயில் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இங்கே ஃபுல்லாகவே செம்மன் தாங்க, செம்மன் பார்க்குறதுக்கே ஒரு எப்படி இருக்குது ஒரு காமாக மண் பார்க்கும்போதே. அதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா தாமிரபரணியில் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சீன் இருக்கு இல்லையா, அந்த நதியா மேமும் விஷால் இவங்கெல்லாம் வந்து வெட்டுவாங்கல்ல வில்லனை வெட்டும்போது ஒரு இடத்துல ஓடுவாங்க தெரியுமா, கிளைமேக்ஸ் சீன் நான் சொல்லுவேன், அது வந்து இந்த கோயிலில் இந்த மண்ணில் வச்சு தான் எடுத்தாங்க. ஸோ அது இந்த இடம் வந்து நிறையா சினிமாவுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். அந்த கோயில் நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவோம். அந்த சைடு டார்க்காக தான் தெரியுது, தெரியவே.
ஸோ இங்கே கோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய கோயில்லையும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஃபேமிலியாக அப்படின்னு சொல்லி வெளியில் வச்சு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், ஃபேமிலி வீடியோஸும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் பெரிய கோயில் பார்த்துட்டு குற்றாலம் போகிறது தான் பிளானு. ஸோ போகிற வழியில் சம்மர் ரகில் சம்மர் டான்ஸு பஸ்ஸில் இதெல்லாம் நீங்கள் பார்த்து இப்போ என்ஜாய் பண்ணுவீங்க, வாங்க பார்க்கலாம். ரெடி ஃபால்ஸ் பார்த்தோம், மெயின் ஃபால்ஸ் நைட்டே பார்த்துட்டோம், ஃபைவ் ஃபால்ஸும் ஸ்மால் ஃபால்ஸும் காலையில் பார்த்தோம். இதில் வந்து மெயின் ஃபால்ஸுக்கும் ஃபைவ் ஃபால்ஸுக்கும் என்ட்ரி ஃபீஸ் கிடையாது, ஸ்மால் ஃபால்ஸுக்கு மட்டும் 10 ரூபீஸ் என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ அதை மூணுத்தையும் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து எங்களுக்கு 6:30 சென்னைக்கு இருந்தது, தென்காசி டு சென்னை. ஸோ ட்ரெயினுக்காக எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து வெயிட் பண்ணிட்டோம் ஸ்டேஷனில். எங்கள் நேரம் போல் ட்ரெயின் வந்து செங்கல்பட்டு வரைக்கும் தான் வந்துச்சு. ஸோ இக்மோர் வரைக்கும் போக முடியல, அதனால் லக்கேஜ் வேறு எங்களுக்கு ஓவராக இருந்தது, அதை தூக்கிக்கிட்டு எங்களால் ஏறி இறங்கி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஸோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தாம்பரம்க்கு லோக்கல் ட்ரெயின் போச்சு, அதனால் தாம்பரம் ட்ரெயினில் எல்லோரும் ஏறி போயாச்சு. தாம்பரம்லேருந்து மறுபடியும் பீச் ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் போகுது. ஸோ அதில் போனால் எக்மோர் நம்ம ரீச் பண்ணிக்கலாம், ஆனால் எங்களால் சுத்தமாக முடியல, லக்கேஜ் ஓவராக இருந்ததா எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு நாங்கள் அங்கங்கேயும் மாற முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் மட்டும் எங்கள் ஃபேமிலி வரைக்கும் நாங்கள் தாம்பரம்லேருந்து வீடு வரைக்கும் கேப் புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு மைனஸ், மீதி எல்லாமே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.